அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு நம்ம ஊரு சமையல். இன்னைக்கு நம்ம ஊரு சமையலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப மொறு மொறுன்னு காரமான ஈவினிங் ஸ்நாக்ஸா அரிசி மாவு தட்டை. அது எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தட்டைக்கு தேவையான பொருட்களை நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 250 கிராம் இடியப்ப மாவு எடுத்திருக்கேன். இது பச்சரிசி மாவு, இது நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பில் எடுத்திருக்கேன், 3 சைஸ் வெள்ளைப்பூண்டை எடுத்திருக்கேன் பெரிய சைஸாக, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் வரமிளகாய் எடுத்திருக்கேன். நான் தட்டைக்கு சேர்க்கறதுக்குள்ள பொருட்களை இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை நீங்கள் தண்ணி ஊற்றி அரைக்காமல் இந்த மாதிரி நல்லா நுணுக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தட்டையில் சேர்க்கும் போது அது நல்லா ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அதே மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாவும் 3 பூண்டு எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் 2 பூண்டை தோல் உரிக்காமல் பல்லு பல்லாக நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட நமக்கு வரமிளகாயும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக வேண்டாம், ஒரு மீடியம் ஸ்டேஜில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு பூண்டு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பூண்டை தோலை உரித்து அதையும் நல்லா நுணுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நுணுக்கி எடுத்துக்கோங்க, தோலை உரிக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம எடுத்துருக்கிற அரிசி மாவை சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம நுணுக்கி வச்சிருக்கிற வெள்ளைப்பூண்டு, அரைச்சி வச்சிருக்கிற பூண்டு, வரமிளகாய் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமானால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். காரம் சேர்க்காதவங்க இதுவே போதும். இது கூட நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு பொரிக்கும் போது நம்ம தட்டை சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம நுணுக்கி வச்சிருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றுற வேண்டாம். சப்பாத்தி மாவு எந்த ஸ்டேஜில் நம்ம பிசைஞ்சு எடுப்போமோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் பிசைஞ்சு எடுத்தது இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். தண்ணியாக இல்லை, நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்குது, கையிலையும் ஒட்டலை. இந்த மாதிரி ஒரு கட்டர் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட்டை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி உருண்டை எவ்வளோ மாவு எடுப்போமோ அந்த சைஸுக்கு உருண்டை மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அந்த கட்டரில் நல்லா பரத்துங்க. இது எல்லா ஓரத்துலேயும் சமமாக இருக்கணும். நடுவில் கொஞ்சம் மாவாக இருந்துச்சுன்னா நம்ம பொரிக்கும் போது நடுவில் மட்டும் மாவாக இருக்கும், சுற்றி நம்மளுக்கு பொரிஞ்சு வரும். அதனால் எல்லா பக்கமும் சரிசமமாக இருக்கிற மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கோங்க. தட்டுறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கோங்க. நான் எல்லாத்தையும் தட்டி வச்சுட்டேன். இதில் ஒரு ஃபோக் இருந்ததுன்னா எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்குள்ளே எண்ணெய் இறங்கி நம்மளுக்கு தட்டை நல்லா பொரிஞ்சு மேலே வரும். எல்லா பக்கத்துலேயும் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அடுப்பு சூடானதும் அதில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஒரு பாத்திரத்தை வச்சு நீங்கள் தட்டையை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் போடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அது சீக்கிரமாக கருகிடும். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் சூடாகாது, இந்த மாதிரி பொறிஞ்சு நம்மளுக்கு தட்டை மேலே வராது. பாருங்கள் தட்டை நம்ம போட்டதும் எவ்வளோ அழகாக பொறிஞ்சு மேலே வந்துருச்சுன்னு. நீங்கள் அடிக்கடி கரண்டியை போட்டுட்டே இருந்தீங்கன்னா அரிசி மாவு தானே, அதனால் சீக்கிரமாக உடஞ்சிரும். நீங்கள் அடிக்கடி கரண்டி போடாமல் நீங்கள் உள்ளே போட்டதும் அதுவாகவே வெந்து பொங்கி மேலே வரும். அதோடு நீங்கள் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் தட்டை நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை வேறு ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். நீங்கள் நிறையா போட்டுறாதீங்க. இதே மாதிரி 1-2 நீங்கள் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டால் தான் அது உடையாமல் வரும். நீங்கள் எண்ணெயில் போடும்போது பார்த்து கவனமாக போடணும். பாருங்க நல்லா பொறிஞ்சு அதுவாகவே மேலே வருது. வாசனையும் நல்லா இருந்துச்சு. பாருங்க நம்மளுக்கு இப்போ காரமான அரிசி மாவு தட்டை ரெடி ஆயிருச்சு. பார்க்கறதுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு பார்த்துக்கும். பாருங்க நல்லா உடைக்கிறதுக்கு நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கு.
இது குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.